வணக்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வசந்த தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கும் நாங்கள் அப்துல் மஜீத் ஜிசின் கிறிஸ்டினா செல்வராஜ் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி ஏற்கனவே விளக்கம் அறியலில் ஆமி சுரங்கவின் கொலை தொடர்பாக மூன்று போலீசாரை கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் உத்தரவு இறக்குமதி செய்யப்பட்ட விஷம் கலந்த ஆறு கொள்கலன் தேங்காய் எண்ணெயை மீள் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை விஷம் கலந்த தேங்காய் எண்ணெய் சந்தையில் விடப்பட்டிருந்தால் பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை அமைச்சர் பந்துல தரமற்ற கூட்டினால் கட்டளை பணியகத்தின் பணிப்பாளர் நாயகத்திற்கு எதிர்ப்பு தமிழக சட்டசபை தேர்தல் நிறைவு முடிவுகள் மே இரண்டாம் திகதி ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதே இன்று பலர் மத்தியில் உள்ள கேள்வியாகும் இதன் முக்கிய சூத்திரதாரிகள் மறைந்திருப்பதாக இன்று சிலர் அரசாங்கம் மேல் குற்றம் சுமத்துகின்றனர் இந்த பாரிய குற்றத்தை புரிந்த முக்கிய சூத்திரதாரியான நௌஃபர் மௌலவி ஏற்கனவே விளக்கமறியலில் இருப்பதாக அமைச்சர் சரத் வீரசேகர இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சம்பூர்ணம் விமர்சன சக சாட்சி அடங்கு முழுவதுமாக சாட்சியங்கள் அடங்கிய எட்டு கூவைகள் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சட்டமாதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மனித படுகொலைகள் மற்றும் அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தியமைக்காக 32 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான சாட்சியங்கள் அடங்கிய கோவைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கிடைக்கும் வரை சட்டம் அதிபர் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதை தாமதப்படுத்தினார் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையும் கிடைத்துள்ளது 12 நீதியரசர்கள் அடங்கிய குழு ஒன்றை சட்டம் அதிபர் ஈடுபடுத்தி சாட்சியங்களில் முரண்பாடுகள் இருக்கின்றதா என்பதை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வார் இந்த ஜனாதிபதி இருக்கும் வரை தாக்குதலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பட்டவர்களுக்கு சட்டத்திலிருந்து விடுபட முடியாது ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரிகளையும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் நௌஃபர் மௌலவி ஹஜ்ஜுல் அக்பர் ஆகியோரை முக்கிய சூத்திரதாரிகள் என அடையாளம் கண்டுள்ளோம் இந்த சிந்தனையை ஊட்டியவர்கள் யார் ஏனைய இனங்களை கொலை செய்ய வேண்டும் என கருத்தை பரப்பியவர்களே முக்கிய சூத்திரதாரி ஆவார்கள் சஹ்ரானை மூளைச்சலவை செய்தவரே இந்த மௌலவி கார்டினால் அவர்கள் இதில் திருப்தி அடைந்துள்ளார் போலீசார் மேற்கொள்ளும் விசாரணைகளில் அவருக்கு திருப்தி ஏற்பட்டுள்ளது சட்டம் அதிபர் மிக கூடிய விரைவில் வழக்கினை தாக்கல் செய்வார் என நான் எதிர்பார்க்கிறேன் நல்லாட்சி பொறுப்பின்றி செயல்பட்டமை தொடர்பாக அமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் நல்லாட்சி அதிகாரத்திற்கு வந்தபோது புலனாய்வுத்துறை செயலிழக்க செய்யப்பட்டது புலனாய்வு அதிகாரிகளை சிறையில் அடைத்தார்கள் எந்தவித சாட்சியங்களும் இன்றி அவ்வாறு செய்தார்கள் இந்த விசாரணை பற்றி பேசுவதற்கு எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர்கள் முஸ்லிம் இனத்தவர்களை கைது செய்யவில்லை இவ்வூடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் சமல் ராஜபக்சவும் கருத்து வெளியிட்டார் 2015 தேர்தலில் சஹ்ரான் உள்ளிட்ட குழுவினரை கிழக்கு மாகாணத்தில் இருந்த மாகாண சபை உறுப்பினர் சிபிலி ஃபாரூக் என்பவரின் தொடர்புடன் முஸ்லிம் காங்கிரசுக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது காத்தான்குடியில் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக அப்பகுதி போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் அவர்களின் அறிக்கைகள் உண்டா அதன் ஊடாக போலீஸ் அதிபர் அறிவுறுத்தப்பட்டாரா அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவும் இங்கு கருத்து வெளியிட்டார் சட்டத்தில் மாற்றங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதனை மாற்றவும் நாம் தயார் மதரசா பாடசாலைகள் தொடர்பில் பிரச்சனை இருந்தால் அது தொடர்பில் கல்வி அமைச்சு பேசி நடவடிக்கை எடுப்போம் அத்தோடு சமய பிரச்சாரங்களில் ஒழுங்குபடுத்தல் மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் அதற்கு தேவையான சட்டங்களையும் நாம் கொண்டு வருவோம் சட்டத்துறையின் அனைத்து விடயங்களும் சட்ட மாதிரி திணைக்களத்திற்கே உண்டு ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை அமைச்சர் சரத் வீரசேகர இன்று அறிவித்த நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையை ஆராய நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழுவின் அறிக்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது அவ்வறிக்கையை தொடர்ந்தும் ஆராய்ந்து அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி யு ஆர் டி சில்வா தெரிவித்துள்ளார்
ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி இரண்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார். முதலாவது பகுதி நிர்வாக ரீதியான செயற்பாடுகள், இரண்டாவது பகுதி சட்ட ரீதியான விடயங்கள். சட்ட ரீதியான விடயங்கள் தனது சிரேஷ்ட ஆலோசகர் ஊடாக சட்டம் ஆதரவிடம் சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. அவர் அவற்றை சிறந்த முறையில் ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார். சிரேஷ்ட அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்படும். இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் குறிப்பிடப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவர்களுக்கு உதவியவர்கள் மற்றும் துணை போனவர்கள் ஆகியோருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்படும். ஆதார சா அனுபல துண்ணு ஆய சம்பந்தேனும் வகுக்கீமின் யுத்துவ நனுபவராவி கேலா அப்பை விசுவாசியத்திபினோம். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டிருந்த ஆமி சுரங்க என்பவர் சில காலங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த படுகொலை தொடர்பாக மூன்று போலீசாரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யுமாறு சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணித்துள்ளார். இவர்களுள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிஷாந்த் டி சில்வாவும் இருப்பதாக சட்டம் அதிபரின் இணைப்பதிகாரி அரச சிரேஷ்ட சட்டத்தரணி நிஷாரா ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் லசந்த ரத்நாயக்க, உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்த் டி சில்வா, போலீஸ் கான்ஸ்டபிள் பிரேம்குமார் ஆகியோர் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அம்பலிப்பட்டியம் நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்ட போது பொதுவாக போதிய சாட்சிகள் இருப்பதனால் படுகொலை புரிந்தமை மற்றும் அதற்கு தூண்டியமை தொடர்பாக அந்த ஆலோசனை கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்து அறிக்கை சமர்ப்பித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் அதிபர் உத்தரவிட்டுள்ளார். கருணீதிபதிமா விசின் வெடி தூரத்த நியோக கிரியமாக சிதுக்கணும் லேபு. இலங்கைக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்கும் அதிகாரம் சும்ப திணைக்களத்திற்கன்றி அமைச்சருக்கு இல்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். விஷம் கலந்த தேங்காய் எண்ணெய் சந்தைக்கு விடப்பட்டிருந்தால் பொறுப்பு வாய்ந்த அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். விஷம் கலந்த தேங்காய் எண்ணெய் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீர்களா? அந்த கம்பெனிகளின் அனுமதி பத்திரங்கள் இரத்து செய்யப்படுமா? அவர்களுக்கு தண்டனை வழங்குவீர்களா என நான் கேட்கிறேன். இல்லையில் இந்த தேங்காய் எண்ணெய் சந்தைக்கு விடப்படுவதை அவர் அறிந்து வைத்திருந்தாரா, அல்லது அமைச்சரின் அனுமதியுடன் அது சந்தைக்கு விடப்பட்டது? அமைச்சருக்குரிய அதிகாரங்களை கண்மூடித்தனமாக சட்ட மேலாண்மையை தடுப்பதற்கு பயன்படுத்த முடியாது. எனக்கு தேங்காய் எண்ணெயை விடுவிப்பதற்கான அதிகாரம் இல்லை. துறைமுகத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு உத்தரவு வழங்கும் அதிகாரம் எனக்கு இல்லை. சுங்க கட்டளைகள் சட்டத்தின் சுங்க திணைக்களத்திற்கு அந்த அதிகாரம் உள்ளது. சுங்க திணைக்களத்தின் செயற்பாடுகளில் அமைச்சருக்கு அரசியல் ரீதியான கட்டளைகள் பிறப்பிக்க முடியாது. எமக்கு பொறுப்பில்லாத ஒரு அமைச்சின் ஊடாக அதனை செய்ய முடியாது. நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெயில் விஷம் கலந்துள்ளதாக இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. மாதிரிகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன, அவற்றுள் விஷம் கலக்கவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லாதொன்று இருப்பதாக கூற முடியாது. அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. விசாரணை ஒன்று முடிவடைந்ததன் பின்னர் சட்டம் அதிபரே அதனை தீர்மானிப்பார். அரசியல் பழிவாங்கல்களுக்காக நபர்களுக்கும் கம்பெனிகளுக்கும் எதிராக பிரத்யேக சட்டங்களை தயாரிக்க முடியாது. தற்போதுள்ள சட்டங்களுக்கு ஏற்ப விசாரணைகளை மேற்கொண்டு தண்டனை வழங்க முடியும். ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பாக ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுமுறை பிரிவினை அங்கீகரிக்க எமக்கு சந்தர்ப்பம் தாருங்கள். சட்ட ஆலோசனைகளை பற்றி நான் பதில் வழங்க வேண்டும். கௌரவ சபாநாயகர் இது பற்றி ஏற்கனவே முடிவொன்றை தெரிவித்துள்ளார். அந்த முடிவில் மாற்றமில்லை. சபாநாயகருக்கு எந்த அளவு அழுத்தம் உபயோகித்தாலும் அவரால் புதிய தீர்ப்புகளை வழங்க முடியாது. ரஞ்சன் ராமநாயக்க தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் தொடர்ந்தும் பேசி வருகின்றார். இவருக்கு எதிராக நான் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தேன். அவர் என்னிடம் மன்னிப்பு கோரியதனால் நான் அதனை விலக்கிக் கொண்டேன். அவருடைய கதையை கேட்டால் என் உள்ளம் நெகிழ்ந்தது. எதிர்கட்சித் தலைவர் மற்றும் சம்பந்தன் ஆகியோர்னாலேயே தான் சிறையில் இருப்பதாக அவர் கூறினார். அவரது வழக்கில் 103 சாட்சியாளர்கள் இருப்பதாக கூறினார். மூவரின் வழக்குகளை பூர்த்தி செய்யுமாறு கூறினார். எஞ்சியதை நாம் பார்த்துக் கொள்வோம், வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று கூறியுள்ளார்கள். நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். தேவை ஏற்பட்டால் சத்திய கடதாசியையும் வழங்குகின்றேன். உங்களுடைய வழக்கை ஜெனீவாவுக்கு எடுத்துச் செல்வதாக அங்கு போய் கூறுகின்றார். நான் சஜித் பிரேமதாசாவுக்கு வக்காலத்து வாங்க மாட்டேன் என ரஞ்சன் கூறியுள்ளார். ஜெனீவா கடிதத்தில் நான் கையொப்பமிட மாட்டேன் என கூறியுள்ளார். இந்த பாராளுமன்றத்திற்கு ஒரு மதிப்பு உண்டு. இந்த பைத்தியக்காரர்களுக்கு பைத்தியமாட இடம் அளிக்க வேண்டாம். அஃபலோடாக்சின் எனப்படும் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் அடங்கிய ஒரு தொகை தேங்காய் எண்ணெய் அடங்கிய 6 கொள்கலன்களை மேலேற்றுமதி செய்ய இலங்கை சுங்கப்பிரிவினர் இன்று நடவடிக்கை எடுத்தனர்.
கட்டான ரிஃபைனரிஸ் கம்பெனி இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெய் இவ்வாறு மீளேற்றுமதி செய்யப்பட்டது. அலிபிரதர்ஸ் எதிரிசிங்க நிறுவனம் ஆகியன இறக்குமதி செய்த தேங்காய் எண்ணெய் தொடர்பாக சுங்க அதிகாரிகள் தொடர்ந்தும் பரிசோதனைகளை மேற்கொண்டு வருவதாக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விஜித் ரவிப்ரியா தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மீள் ஏற்றுமதி செய்வதற்கு சுமார் 2 வார காலம் செல்லலாம் என சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். தேங்காய் எண்ணெய் சீல் வைக்கப்பட்டதன் பின்னர் களஞ்சியங்களுக்கு அனுப்ப சுங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருப்பது தரச்சான்றிதழ் கிடைத்ததன் பின்னர் பயன்படுத்தக்கூடிய வகையிலாகும். குறித்த கம்பெனிகள் தேங்காய் எண்ணெயை பயன்பாட்டிற்கு எடுத்திருக்கலாம் என தான் நம்புவதில்லை என்றும் சுங்க பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். எனினும் அனைத்து பரிசோதனைகளையும் மேற்கொண்டதன் பின்னர் அவை அளவீடு செய்யப்பட்டதன் பின்னரே மீள் ஏற்றுமதி செய்யப்படும். இதே நேரம் இலங்கை கட்டளைகள் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தங்கள் தொடர்பாக வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பான நிறுவனங்களை அறிவிக்க வேண்டுமென தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஆஷு மாரசிங்க, சந்தித் சமர் சிங்க, முன்னாள் வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் கஸ்தூரி அனுராத நாயக்க ஆகியோர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். அவர்கள் இக்கோரிக்கையை விடுப்பதற்காக இலங்கை கட்டளைகள் பணியகத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது அங்கு கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. இலங்கை கட்டளைகள் பணியகத்தின் தலைவர்களுக்கு எதிராக ஐக்கிய தேசிய சுயதொழில் வர்த்தக சங்கமும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளது. கட்டளைகள் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் கூற்றினால் வர்த்தக சமூகம் பெரும் பாதிப்புக்கு உட்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் பிரதீப் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். கட்டளைகள் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் கூற்றிற்கு எதிராக சங்கிக்குரிய மாக்கள் கந்தை சுதந்த தேரர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு செய்துள்ளார். பாமோயில் இறக்குமதியை முற்றாக தடை செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் காலத்தின் தேவைக்கேற்ப சில மாற்றங்களை செய்வதற்கு இடம் உண்டு என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் அந்நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது தொடர்பாக விரிவான நடவடிக்கைகள் எடுக்க உள்ளோம். இலங்கை கட்டளைகள் பணியகம் தொடர்பாக எவரேனும் இருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். சுற்றுலா விவகாரங்கள் தொடர்பான சட்டத்தை ரத்து செய்து புதிய சுற்றுலாத்துறை சார்ந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம், இலங்கை சம்மேளன பணியகம் ஆகியவை தொடர்பில் 2005 இலக்க சுற்றுலாத்துறை சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய இலங்கை சுற்றுலா அதிகார சபை எனும் புதிய அதிகார சபையை குறித்த 3 பிரிவுகளையும் ஒன்றாக்கி அமைக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். பல பிரிவுகளாக இது பிரிக்கப்படும் போது தொடர்பாடல் விடயங்கள் பிரச்சனை ஏற்படுகிறது. இதனை ஒரு முறைமையின் கீழ் கொண்டு வந்தால் நிர்வாகத்திற்கு அது இலகுவாக இருக்கும். இது தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அப்பே பரிபாலனையிட்டு பகும பசு எனவா சக காரியக்ஷமம் எனவா இருக்கிற மத்தியானும் மட்டக்களப்பு, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் விசேட பொருளாதார மத்திய நிலையங்களை அமைப்பது குறித்தும் அமைச்சர் கெகலி ரம்புக்வெல இங்கு கருத்து வெளியிட்டார். இன்று சந்தோஷ கூட்டுறவு நிலையங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் விலை கட்டுப்பாடுகளோடு ஏனைய தனியார் நிறுவனங்களோடு போட்டி போட்டுக்கொண்டும் பொருட்களை விற்பனை செய்கின்றனர். அரிசி 1 கிலோ 97 மற்றும் 98 ரூபாவிற்கு கூட்டுறவு நிலையங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும். கூட்டுறவு நிறுவனங்கள் ஊடாக விற்பனை செய்யப்படும் போது தனியார் நிறுவனங்களும் அந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டி வரும். ஆனால் இந்நடவடிக்கை நாட்டின் சகல பிரதேசங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் பரவலடைய வேண்டும். அதனால் தற்போதுள்ள இந்த வர்த்தக நிலையங்களின் எண்ணிக்கை குறைவானது என்பது கண்டறியப்பட்டது. அதற்கமைய சத்தோச மற்றும் கூட்டுறவு நிலையங்களுக்கு மேலதிகமாக 15 பொருளாதார மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விசேடமாக மட்டக்களப்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் விசேட பொருளாதார மத்திய நிலையங்களை அமைக்கும் நடவடிக்கைகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளன. ஏனையவற்றை அமைப்பதற்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேயிலை பயிர்ச்செய்கைக்காக தற்போது வழங்கப்படுகின்ற நிவாரண நிதித் தொகையில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
முழு தேனிஷ்பாதனே கிலோகிராம் மில்லியன 2019 ஆண்டு மொத்த தேயிலை உற்பத்தி 300 மில்லியன் கிலோகிராமாக காணப்பட்டது. இதில் 175 வீதம் சிறுதோட்ட துறையின் ஊடாகவே உற்பத்தி இடம்பெற்றுள்ளது. அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். காரணம், இந்நாட்டின் பிரதான ஏற்றுமதி பொருளாகவும் உலகில் இன்னும் அதிக கேள்வி நிரம்பிய பொருளாகவும் சிலோன் தேயிலை காணப்படுவதாலும் அதற்கு வழங்க வேண்டிய உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் போட்டித்தன்மைகளுக்கு முகம் கொடுக்கும் வகையிலும் உதவி அளிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. காடழிப்பை நிறுத்துமாறு அரசாங்கத்தை வற்புறுத்தி கட்சிகள் மற்றும் அமைப்புகள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் சிலரும் காடழிப்பை நிறுத்துமாறு கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காடழிப்பை நிறுத்துமாறு அரசாங்கத்தை வற்புறுத்தி ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் தும்முள்ள சந்தியிலிருந்து ஆரம்பமாகியது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்திலும் மகஜர் ஒன்றை கையளித்தனர். சுற்றடலை மாசடையச் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் கோரிக்கையாகும். அதே நிலைப்பாட்டிலேயே ஐக்கிய தேசிய கட்சியும் இருக்கின்றது. இதன் காரணமாகவே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் ஏற்பாடு செய்துள்ளோம். யுனெஸ்கோவுக்கும் நாம் ஒரு மகஜரை கையளித்துள்ளோம். அனைத்து மக்களும் தமது நுரையீரலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்து மரம் ஒன்றை வெட்டும் போது தமது நுரையீரலையே வெட்டுவதாக அவர்கள் நினைவில் வைத்திருக்கட்டும். சுவாசிக்கும் வரை தேசிய மரநடுகை வேலைத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் மரங்களை நடும் வேலைத்திட்டம் புத்தாண்டிற்கு இணைவாக எதிர்வரும் 16 தேதி முற்பகல் 6:40 இடம்பெறும் சுப நேரத்தில் ஆரம்பிக்கப்படும். சுவிட்சத்தின் நோக்கு அரச கொள்கையின் கீழ் நாட்டின் காடுகளின் அளவை 30% அதிகரிப்பதே இதன் நோக்கமாகும். இதற்கு இணைவாக இந்த தேசிய வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுவாசிக்கும் வரை தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் 2 மில்லியன் மரக்கன்றுகள் நடப்படும். ஊடக நிறுவனங்களுக்கு மரக்கன்றுகளை விநியோகிக்கும் வேலை திட்டத்தின் முதலாம் கட்டம் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைமையகத்தில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹண தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. சுயாதீன தொலைக்காட்சியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தொழிற்சங்கமும் நலன்புரி சங்கமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அமைச்சர் மஹிந்த அமரவீர சுயாதீன தொலைக்காட்சியின் தலைவரிடம் மரக்கன்றொன்றை வழங்கி இத்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். அரச நிதியை பயன்படுத்தாமல் பல கோடி பெறுமதியான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக நகர்ப்புறங்களில் மாடி வீடமைப்பு திட்டங்களின் சகல வீடுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு மரத்தேயும் வேலை திட்டத்தை கட்டாயமாக்குவோம். அதற்கான சட்டங்களை தயாரித்து வருகின்றோம். எம்மை விமர்சிக்கும் சமூக ஊடகங்களாக இருந்தாலும் ஒரு மரத்தையும் நட ஊக்குவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். இதே நேரம் சுயாதீன தொலைக்காட்சியின் தற்போதைய செயற்பாடுகளையும் அமைச்சர் பாராட்டி பேசினார். இன்று ஐடிஎன் அலைவரிசை மக்களின் அலைவரிசையாக மாறி வருகின்றது. முன்னர் ஐடிஎன் மற்றும் ரூபவாகினி போன்றவற்றை மக்கள் பார்க்கவில்லை. படிப்படியாக செய்திகளாக பார்க்கவும் நிகழ்ச்சிகளை பார்க்கவும் மக்கள் முன் வந்துள்ளனர். அதற்காக விருதுகளும் கிடைக்கின்றன. தலைவர் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஐடிஎன் அலைவரிசையை முன்னெடுத்துச் செல்லுங்கள். லக்கண்ட வானொலியை முன்னேற்றுங்கள். பக்கசார்பின்றி செயற்பாடுகின்றது. அரசியல் நிகழ்ச்சிகள் இம்மிடம் கேட்கும் கேள்விகளை பார்த்து எதிர்கட்சிகள் கேட்கும் கேள்விகளையும் இம்மிடம் கேட்கின்றனர். நடுநிலையாக இந்த அலைவரிசையை முன்னெடுத்துச் செல்லுங்கள். அரசுக்கு சுமையில்லாத நிறுவனமாக இதனை முன்னெடுத்துச் செல்லுங்கள். சுவாசிக்கும் வரை வேலை திட்டத்தின் முன்னோடியாக இருந்து ஆதரவு வழங்க ஊடக நிறுவனம் என்ற வகையில் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்புக்கு கிடைத்த வாய்ப்பை இட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாக நிறுவனத்தின் தலைவர் சுதத் ரோஹண அங்கு தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்திற்காக மரக்கன்றொன்றை நட்டு தேசிய பணிக்கு தோள் கொடுக்கும் பயணத்தின் முன்னோடியாக சுயாதீன தொலைக்காட்சி செயற்படும். ஐடிஎன் மட்டுமன்றி லக்கண்ட வானொலி, வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், ஐடிஎன் டிஜிட்டல் ஊடாக இந்த பணியை முன்னெடுத்துச் செல்ல முடியும். எமது தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் உட்பட அமைச்சரவை எடுக்கும் முயற்சிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ඇතුළු සමස්ත අමාත්‍ය මණ්ඩලයම ගන්නා වූ ප්‍රශංසනීය උත්සාහයට මගේ කෘතවීර්තිය පුද කරනවා. சித்திரை புத்தாண்டின் சுபநேர அட்டவணை சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. சம்பிரதாய அடிப்படையில் ஜனாதிபதியிடம் இந்த அட்டவணை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து வழங்கப்பட்டது. மேள தாளங்களுடன் இந்த சுபநேர அட்டவணை ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. புத்தாண்டு பிறப்பு, சுபநேரம், உணவு உட்கொள்ளல், மருத்துநீர் தேய்த்தல், புத்தாண்டு தொழில்களுக்காக புறப்பட்டுச் செல்லல் போன்ற சுபநேரங்கள் இதில் அடங்கியுள்ளன. கடந்த 3 மாதங்களுக்குள் யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் கொள்ளையிடப்பட்ட 500,000 ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. யாழ் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்த விசேட சுற்றுவளைப்பில் சுமார் 50,000 ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போதும் சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திருடப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்த நபர் ஒருவரும் உள்ளடங்குவதாக யாழ் போலீஸ் பொறுப்பதிகாரி பிரசாந்த் பெர்னாண்டோ தெரிவித்தார். யாழ் நல்லூர் திருநெல்வேலி தேவாலயங்கள் மற்றும் சில வீடுகளில் இப்பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன. கையடக்க தொலைபேசிகள், தளவாடங்கள், ஒலிபெருக்கி, கணனிகள் உட்பட பல பொருட்கள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கொக்கட்டுச்சோலை போலீஸ் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டது. கொக்கட்டுச்சோலை முனைக்காடு பகுதியில் இக்கசிப்பு உற்பத்தி நிலையம் நடத்தப்பட்டு வந்துள்ளது. கசிப்பு உற்பத்திக்காக வைக்கப்பட்டிருந்த 12 பீப்பாக்களில் 24,000 லிட்டர் கோடா மீட்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு நகரில் இன்று மாலை இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்தான். மட்டக்களப்பு பார் வீதியில் வேகமாக சென்ற மோட்டார் சைக்கிள் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுவன் மீது மோதியுள்ளது. படுகாயமடைந்த சிறுவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். பண்டிகை காலத்தையொட்டிய உணவு பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி சுகாதார அலுவலக பிரிவில் உள்ள உணவகங்கள் சோதனையிடப்படுகின்றன. காத்தான்குடி பொதுச்சந்தையில் உள்ள பலசரக்கு விற்பனை நிலையங்களும் உணவகங்களும் இன்று சுகாதார அதிகாரிகளினால் சோதனையிடப்பட்டன. தரமற்ற உணவுப் பொருட்கள், காலாவதியான உணவுப் பொருட்கள் ஆகியன தொடர்பாகவும் சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். தம்புள்ள கல்கிரியாகம வீதியில் தெலதின வெவ பகுதியில் பஸ் வண்டியொன்று வாய்க்காலில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். பிரதேசவாசிகளின் உதவியுடன் பஸ் வண்டியில் இருந்த பயணிகள் மீட்கப்பட்டு தம்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வனாத்தவில்லு பண்டார்நாயக்க மகாவித்யாலயத்தில் கல்வி பயின்ற ரவிஷா தனஞ்சன் எனும் மாணவி தவணை பரீட்சைக்கு இன்று காலை தோற்றிய போது ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். திடீரென நோய்வாய்ப்பாட்ட மாணவி வனாத்தவில்லு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நுவரெலியா கால்டன் பாலர் பாடசாலையின் புதுவருட நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் சிரந்தி ராஜபக்சவின் தலைமையில் புதுவருட கொண்டாட்டங்கள் இடம்பெற்றன. இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் போட்டிகளில் பங்குபற்றிய சிறுவர்களுக்கு பரிசில்களை வழங்கி வைத்தார். புத்தாண்டை கொண்டாடும் மக்களுக்கு சலுகை விலையில் சமூர்த்தி திணைக்களம் ஊடாக அத்தியாவசியப் பொருட்களை வழங்கும் வகையில் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவின் கூலாவடி பகுதியில் விற்பனை சந்தை திறந்து வைக்கப்பட்டது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சமூர்த்தி திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பட்டதாரிகள் மற்றும் டிப்ளமா தகுதி பெற்ற 351 பேருக்கு ஆசிரியர் நியமனங்களும் மற்றும் 42 பேருக்கு லிகிதர் பதவிகளுக்குமான நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. ஊவா மாகாண ஆளுநர் AGM முசாமில் தலைமையில் இடம்பெற்ற வைபவத்தில் இராஜாங்க அமைச்சர்களான சசீந்திர ராஜபக்ஷ, விஜித பெயர்கொட, பாராளுமன்ற உறுப்பினர்களான சாமர சம்பத் தசநாயக்க, சுதர்சன தெனிப்பிட்டிய, திச குட்டியாராய்ச்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சம்மாந்திரை பகுதியில் உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உதவியுடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயும் கூட்டம் சம்மாந்துரை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெற்றது. பிரதேச சபை தவிசாளர் AMN நௌஷாட் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் சம்மாந்துரை பிரதேச சபையின் உப தவிசாளர் AH முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.